தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய மூன்று தொகுதிகளிலும் பறக்கும் படையினரின் சோதனை நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டதாகவும், ஒவ்வொரு தொகுதிக்கும் இரண்டு தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தமிழக தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய மூன்று தொகுதிகளுக்கும் நவம்பர் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்தது. இதன்படி வேட்பு மனு தாக்கல் அக்டோபர் 26ஆம் தேதி தொடங்கி தேர்தல் முடிவுகள் நவம்பர் 22ஆம் தேதி வெளியாக உள்ளன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் நடத்தை விதிமுறைகளும் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இந்நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி, மூன்று தொகுதிகளிலும் தேர்தல் பறக்கும் படையினர் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்தார். ஒவ்வொரு தொகுதிக்கும் இரண்டு பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும், நவம்பர் 3ஆம் தேதி தேர்தல் பார்வையாளர்கள் தமிழகம் வரவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அரவக்குறிச்சி தொகுதியில் செந்தில் பாலாஜி மற்றும் கே சி பழனிசாமி ஆகியோர் போட்டியிட தடை ஏதும் இல்லை என்றும், இரண்டு பேர் மீதும் விதிமீறல் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் அவர்கள் போட்டியிட தேர்தல் ஆணையம் தடை விதிக்கவில்லை என ராஜேஷ் லக்கானி அப்போது குறிப்பிட்டார்.